ஹலோ காய்ஸ், இன்னைக்கு பயத்துக்கும் பயம் காட்டுற மாதிரி ஒரு த்ரில்லிங்கான படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ட்ரீம் சீசன். வாங்க நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டனை அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே சோசியல் மீடியாவிலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்தோட ஓப்பனிங் சீன்ல பேக்ரவுண்ட்ல ஸ்மூத்தான மியூசிக் போடுறாங்க. அதோட நல்ல வெள்ளையா அழகா இருக்கிற ஒருத்தி கஞ்சா காட்டுக்குள்ள நல்லா வளர்ந்திருக்கிற கஞ்சா செடிகளை தொட்டு பார்த்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கா. இவளோட பேர் அமாண்டா. இதுக்கு அடுத்த ஷாட்ல வீட்டுக்குள்ள கஞ்சா செடிகளோட இலைய ஒருத்தி கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவளோட பேர் ஜெசி. அதே டைம்ல தோட்டத்தில் இருந்தவ வீட்டுக்குள்ள என்றாகிறா. என்னாச்சுன்னு தெரியல வேலை செஞ்சுக்கிறது. ஜெசி கையில இருக்கிற கத்திரிக்குள்ள எடுத்து தனித்தனி குத்திக்க போறா. யாரோ இவளோட கையை பிடிச்சி வலுக்கட்டையாம அவளோட கழுத்துல குத்துற மாதிரி தெரியுது. வீட்டுக்குள்ள என்றான அமாண்டா ஜெசி வேண்டாம் அப்படி பண்ணாத அப்படின்னு தடுக்க வரா. ஆனா அவளோட கையும் காலம் அப்படி முறுக்கிக்குது. நின்ன இடத்தை விட்டு அவளால நகரவே முடியல. கொஞ்ச நேரத்தில் ஜெசி கத்திரிக்கோளால தன்னோட கழுத்துல 4-5 வாட்டி சசக் சசக்னு குத்தி இறந்து போயிடுறா. இங்க இந்த மாதிரி சம்பவம் நடந்துக்கிற அதே நேரத்துல பேக்ரவுண்ட்ல யாரோ ஒருத்தவங்க மந்திரத்தை சொல்லி அமாண்டாவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறத காட்டுறாங்க. அப்ப பேக்ரவுண்ட்ல காட்டின அந்த சூனியக்காரி அமாண்டாவை கண்ட்ரோல் பண்ணி கீழே இருந்த அந்த கத்திரிக்கோலை எடுத்து வயிற்றுல குத்த வைக்கிறா. அதுவும் இல்லாம இந்த அமாண்டா கர்ப்பமா வேற இருக்கா. எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்ணியும் அமாண்டாவால தடுக்க முடியல. அவளும் வயிற்றுல குத்திக்கிட்டு செத்து போயிடறா. பேக்ரவுண்ட்ல அந்த சூனியக்காரி மந்திரத்தை சொல்லி முடிக்கிறா. அப்படியே இந்த படத்தோட பேரு ட்ரீம் சீசன் அப்படின்னு போடுறாங்க. அதாவது வெட்டுக்காலம் அப்படிங்கறதா இந்த படத்தோட பேரு. படத்தோட பேரு போட்டதுக்கு அப்புறமா பிரேக் டவுன் ஆகி புகை வந்து இருக்கிற ஒரு காரை ஹீரோனுமே சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட போன்ல ஒரு மெசேஜை பார்த்துட்டு அவ்வளவுதான் இன்னைக்கு நான் காலி அப்படின்னு சொல்லிட்டு பச பிடிச்சி வேலை செய்யற அந்த ஹோட்டலுக்கு ஓடி வரா. ஹீரோனோட பேரு எம்மா. ஹீரோன் ஹோட்டலுக்கு வந்ததுமே ஹோட்டலோட முதலாளி எம்மா கிட்ட இதோட நீ வேலைக்கு 3வது டைம் லேட்டா வர, அதோட உன்னால ஹோட்டல்ல ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்றான். பின்னாடி இருக்கிற பொண்ணை காமிச்சு உன்னால ஏற்பட்ட அந்த பிரச்சனையை அவதான் தீர்த்து வச்சா. அவளை பார்த்து கூட எப்படி வேலை செய்யணும்னு உனக்கு தெரியல, அதனால நீ ஒரு நிமிஷம் கூட வேலையில இருக்க கூடாது, வெளியில போயிடு அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறான். வேலை போன விரக்தியில ஹீரோனு கார்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அதோட போனை பார்த்தா அதுல கிரெடிட் கார்டு EMI கட்டுறதுக்கான ஆளுங்க வர கால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கிறதுனால ஹீரோனும் அவளோட ஃப்ரெண்டு ஜூலியாவை வீட்டுக்கு வர சொல்றா. ஜூலியா வீட்டுக்கு வந்ததும் ஹீரோன் அவகிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசுறா. ஜூலியா வீட்டுக்குள்ள என்றானதுமே கைக்குள்ள இருக்கிற 2 கஞ்சா சிகரெட்டை காமிச்சு உனக்கு எந்த பிளேவர் வேணும் அப்படின்னு கேக்குறா. சரியான கஞ்சா குடிக்க ஃப்ரெண்டா வச்சிருக்கா. உன்னோட ஓனர் அவளை வச்சுக்கிட்டு வேலை செய்யறான். நீ அவனோட வழிக்கு வரல அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை வேலை விட்டு அனுப்பிட்டான். இதை கூட நல்லா எடுத்துக்க, ஏன்னா இப்ப நீ ஃப்ரீடம் ஆயிட்ட, எங்க வேணா போலாம் அப்படி சொல்ற ஜூலியா. அதுக்கு ஹீரோயினோ எங்க போனாலும் வீடுன்னு ஒண்ணு வந்தாங்கணும்ல, நான் வீட்டு வாடகை கொடுத்து 3 மாசம் ஆகுது, என்ன பண்ண போறேனே தெரியல அப்படின்னு மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிக்கிறா. இதை கேட்ட ஜூலியாவும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு, வியாழக்கிழமை ஒரு பார்ட்டி இருக்கு வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. இப்ப 2 பேருமே நைட் பார்ட்டிக்கு ஒரு கிளப்புக்கு போறாங்க. அங்க பூவா அப்படிங்கிறவளையும் ஜேம்ஸ் அப்படிங்கிறவனையும் மீட் பண்றாங்க. அப்ப பூவாவும் இவனை நான் ட்ரீம் சீசன்ல தான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னது ஹீரோனுக்கு ஒண்ணுமே புரியல. அதாவது ஜாயிண்ட்னு சொல்லி அடிக்கிறாங்களே சிவபானம், அந்த கஞ்சாவை அதோட மொட்டுல இருந்து இலைகளை மட்டும் வெட்டுற வேலையில தான் இவனை மீட் பண்ணி அப்படி சொல்றான். அதுக்கு பேரு தான் ட்ரிம் சீசன் அப்படின்னு சொல்றான். அந்த இலைகளை வெட்டுறவங்களுக்கு பேரு தான் ட்ரிம்மர் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த வருஷத்துக்கான வேலைக்கு ஆட்களை தேர்றோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 100 கிலோவுக்கு மேல சரக்கு எடுப்போம், ஒருத்தருக்கு $1000 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு இந்த வேலைக்கு நாமளும் போலாம் அப்படின்னு ஆசை வருது. இருந்தாலும் ஹீரோயின் இதெல்லாம் சேஃப் கிடையாது, அது மட்டும் இல்லாம நீங்களே ஒரு ஃப்ராட் பசங்க அப்படின்ற மாதிரி சொல்ல வந்துட்டு ஒருவேளை போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்ட என்ன பண்றது அப்படின்னு கேக்குறா. அதுக்கு சாக்லேட் பை இருக்கிற ஜேம்ஸும் உங்களுக்கு பணம் வேணும்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க, நாளைக்கு ஜேம்ஸ் வில்லா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போறோம், எங்க கூட ஜாயின் பண்றவங்க பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு போயிடுறான். அப்புறம் ஹீரோனும் அங்கே ஊசி குடி குடிச்சிட்டு வந்துடுறா. நைட்டு ஹீரோனும் வீட்டுக்கு வந்ததும் ஹவுஸ் ஓனர் லேடியும் ஏண்டி வீட்டுக்கு வாடகை கொடுக்க காசு இல்ல, ஆனா குடிச்சு கூத்தாடுறதுக்கு மட்டும் காசு இருக்கா எடுத்துட்டாங்க. அதோட அடுத்த மாசம் வாடகை மட்டும் வரல, உன்னோட பொருட்களை எடுத்து வெளியில கடைசிடுவேன் அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டு போயிடுறாங்க. ஹீரோனும் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு சரி பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஜேம்ஸ் சொன்னா அந்த கஞ்சேலைகளை நறுக்கிற அந்த வேலைக்கு போறா. அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல ஜேம்ஸ் சொன்ன ஜேம்ஸ் வில்லி அப்படிங்கிற இடத்துக்கு ஹீரோன் அவரோட ஃப்ரெண்டு ஜூலியாவும் போறாங்க. அப்ப ஒரு ஷாட்ல புருஷன் பொண்ணு 2 பேருமே ஒரு போர்ட்ல வீட்டு வேலை செய்து தரப்படும் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ஹிடன் டீடைல வச்சதுக்கான காரணமே சம்பளம் கம்மியா இருந்தாலும் நேர்மையான வேலையை பத்தி செய்யடா அப்படின்னு சொல்லாம சொல்லியிருக்காரு. அடுத்ததா இவங்கள மாதிரி கஞ்சலைகளை வெட்டுறதுக்கு ஒரு 3 பேர் வேலைக்கு வந்திருக்காங்க. மொத்தம் அந்த வேலைக்கு இப்ப 5 பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல டைனிங் டேபிள் மேல உட்கார்ந்திருக்க பேரு ஹரியட், அடுத்த இருக்கிற பொண்ணு பேர் லக்ஸ், பேக இருக்கமா புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்கோட பேரு டஸ்டி. இந்த டஸ்டி ஒரு திருநங்கை. இனிமேல அவங்க பேரை வச்சு கூப்பிடுவான். இப்படி இவங்க எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல ஜேம்ஸ் வந்துடுறான். அவன் பக்கத்துல நிப்பாட்டி வச்சிருக்க அந்த வேன்ல எல்லாருமே ஏற சொல்றான். ஏன்னா மலைப்பாதையில போக இந்த வண்டி தான் சரியா இருக்கும்னு சொல்றான். இருந்தாலும் ஹீரோனுக்கு ஜேம்ஸ் மேல ஒரு டவுட் இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு வழியா வேன்ல ஏறி எல்லாருமே கஞ்சா காட்டுக்கு போறாங்க. வேலைக்கு போய்கிட்டு இருக்கும் போது தலையில குண்டை தூக்கி போற மாதிரி ஜேம்ஸும் எல்லார்கிட்டையும் வேலை 12ல இருந்து 16 மணி நேரம் நான் ஸ்டாப்பா இருக்கும், இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான், ஈஸின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். இப்ப எல்லாருமே போய்க்கு இருக்கிற அந்த கஞ்சா காட்டோட பேரு ஹாலோ, இந்த இடத்தோட பாஸ் பேரு மோனா, இவதான் இந்த கஞ்சா காட்டோட தலைவி அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்றான். இந்த ஹாலோ இடத்துக்கு போய்கிட்டு இருக்கும்போது வழியில அங்கங்க நிறைய காரங்க எரிஞ்சு போயிருக்கு. ஹீரனுக்கு வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு கொஞ்சம் திகிலாதான் இருக்கு. ஒரு வழியா ஜேம்ஸ் ஹாலோ அப்படிங்கிற அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுறான். அங்க காட்டுக்குள்ள ரெண்டு பேரு கன் எடுத்துட்டு வந்து காருக்குள்ள இருக்கிற எல்லாருமே பயமுறுத்துறாங்க. அப்ப ஜேம்ஸும் சட்டவிரோதமான வேலைக்கு வந்திருக்கோம், சட்டவிரோதிகளே அப்படின்னு கிண்டல் பண்றான். ஒரு வழியா எல்லாருமே கஞ்சா இலையை கட் பண்ற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரன் கிளப்ல பார்த்த அந்த புவா இங்க வரேன்னு சொன்னாலே காணமே என்னாச்சுன்னு கேக்குறா. அதுக்கு ஜேம்ஸோ, ஓ அவளா, அப்ப கீழே இருக்கிற இன்னொரு கஞ்சா கூடல வேலை செய்யறா, ஆனா இங்கதான் அதிகமான காசு தராங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லக்ஸியன் டெஸ்டியும் வேற ஒரு டென்ட்டுக்கும் மத்த மூணு பேருமே பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்லயும் போய் தங்க சொல்றான். அதோட வீட்டுக்குள்ள வந்துதான் இந்த இடத்தோட ஓனர் மோனாவும் நைட் ஒரு சின்ன பார்ட்டி தரப்பறேன் அப்படின்னு சொல்றா. அதோட இங்க நீங்க வேலை செய்ய தான் வந்திருக்கீங்க, கெஸ்ட் எல்லாம் கிடையாது, அதனால வேலைக்காரங்க போய் நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். ஹீரன் தங்கி இருக்கிற அந்த ரூமோட ஜன்னல் பேப்பர்லாம் ஒட்டி மறைச்சிருக்கு. ஹீரனுக்கு கொஞ்சம் பயமாவும் குழப்பமா இருக்கு. நைட் டைம்ல எல்லாருமே மோனாவோட வீட்டுக்குள்ள போறாங்க. உள்ள போன ஹீரனோ, நம்ம லேட்டா வந்துட்டோமோ அப்படின்னு கேக்குறா. அப்ப கீழே இறங்கி வர மோனா, நீ கரெக்டான டைம்ல தான் வந்திருக்க அப்படின்னு சொல்றா. இவங்க பார்ட்டிக்கு கூப்பிட்டதுக்கு காரணமே இவங்க கிட்ட பேசி இவங்க எப்படிப்பட்டவங்க, நல்லா வேலை செய்வாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அதோட மோனாவும் நமக்குள்ள நம்பிக்கையும் நெருக்கமான உறவையும் ஏற்படுத்துறதுக்காக தான் உங்களை இங்க வர சொன்னேன், இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஊத்தி கொடுக்குறா மோனா. கொஞ்ச நேரம் கழிச்சு மோனாவோட ரெண்டு பசங்களும் வராங்க. இந்த அழகா இருக்கிற தடி பசங்க தான் என்னோட பிள்ளைங்க அப்படின்னு மோனா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அதுல முட்டடிச்சு இருக்கனோட பேர் கிறிஸ்டோபர், அப்புறம் சொங்கி மாதிரி உள்ளியா இருக்கனோட பேர் மால்கோம். அடுத்ததா எல்லாருமே சரக்கு டோப்பு அப்படின்னு எல்லாத்தையுமே அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. டஸ்டி டோப்பு அடிச்சுட்டு அதை மோனா கிட்ட கொடுக்குறா. அதுக்கு மோனாவோ, நான் இதெல்லாம் அடிக்க மாட்டேன், எனக்கு தனியா வேற ஒண்ணு ஸ்பெஷலா வச்சிருக்கேன், அதை மட்டும் தான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்றா. இது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கிற ஜேம்ஸ் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோ, நீங்க இதுக்கு கையில கிளவுஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னு மோனா கிட்ட கேக்குறா. அதுக்கு மோனாவோ, இது எனக்கு பிடிச்சது, இதை போட்டுருந்தா சருமத்தை மிருதுவா வச்சுக்கலாம் அப்படின்னு ஏதேதோ சொல்றா. பக்கத்துல இருக்கிற மோனாவோட பையன் மால்கோம் மோனாவே ஒரு மாறி பாக்குறான். இப்படி பேச்சு ரொம்பவே லெந்தியா போய்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே பாட்டை போட்டு சும்மா ராஜ போதையில ஆடிக்கிட்டு இருக்காங்க. வேலைக்கு வந்திருக்காங்களா இல்ல குடிச்சிட்டு கூத்தரிக்க வந்திருக்காங்களா அப்படிங்கறதே மறந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருமே இப்படி இருக்கும்போது மோனா மட்டும் எல்லாருமே வில்லத்தனமா முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா. இதை இவங்களுக்கு பெருசா ஆப்பு வைக்க போறா அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க ரூமுக்கு போய் தூங்க போறாங்க. நைட் டைம்ல ஹீரன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது மலை சிங்கத்தோட சத்தம் கேட்டு எழுந்துச்சுக்கிறா. அப்ப பக்கத்து பெட்ல இருக்கிற ஹாரியட், இங்க இருந்து வெளியில போன அப்படின்னு நினைக்காத, மலை சிங்கம் உன்னை போட்டு தில்லடா அப்படின்னு சொல்றா. இதோட இந்த சீனும் முடியுது. அடுத்த சீன்ல விடிஞ்சது எல்லாரும் கஞ்சா செடியோட இலைய வெட்டுறதுக்காக அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த வேலையை எப்படி சேருது அப்படின்னு சொல்லிட்டு மோனோட ஃபர்ஸ்ட் போய் கிறிஸ்டோபர் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த வேலைக்கு கத்திரிக்கால் ரொம்பவே முக்கியம், அதை விட கையில போடுற அந்த கிளவுஸ் ரொம்பவே முக்கியம், இது இல்லைன்னா கையை கிழிச்சுப்பீங்க அப்படின்னு சொல்றான். அந்த கஞ்சா செடியை எடுத்து அதோட இலைய முடி வெட்டுற மாதிரி வெட்டி விட்டுட்டு அதுல இருக்கிற முட்டை தனியா ஒரு டப்பாவில போட்டு காய வச்சு அலசி எடுக்கணும், இதையத்தான் திரும்ப திரும்ப பண்ணணும் அப்படின்னு வேலையை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்படியே வேலையை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஜேம்ஸும், சரி காய்ஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடி போறான். அப்ப ஹீரோனும் பயந்து போய், ஜேம்ஸ் போகாத நில்லு, போகாத நில்லு, உங்ககிட்ட ஒன்னு பேசணும் அப்படின்னு விடாம அவன் பின்னாடியே போறா. ஜேம்ஸ் கிட்ட போயிட்டு, எங்க கூட இங்க இருப்பேன்னு பார்த்தா இப்படி எங்களை தனியா விட்டுட்டு போறியா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ஜேம்ஸும், நீங்க என்ன சின்ன குழந்தையா, காணாம போறதுக்கு எல்லாருமே வேலைக்கு தானே வந்திருக்கீங்க, அது மட்டும் இல்லாம கூட ஆளுங்க தான் இருக்காங்கல்ல, வேலை முடிஞ்சதும் 2 வாரம் கழிச்சு திரும்ப வந்து உங்களை கூட்டிட்டு போறேன், அதுக்கு ஏன் பயப்படுற, அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதையும் நான் கவனிக்கணும்ல அப்படின்னு சொல்றான். ஹீரனோ, சரி ஏதோ சொல்றானே அப்படின்னு சரின்னு சொல்றான். கார்ல போய்க்கு இருக்கிற ஜேம்ஸ் எடுத்துக்கிட்டு வந்த அந்த பேக்ல கட்டு கட்டா பணம் இருக்கு. அந்த பணத்தை பார்த்து சந்தோஷப்படுறான். அதோட கண்ணாடியை பார்த்து முறைக்கிறாருன்னு பார்த்தா அதுக்குள்ள மார்க்கர்ல ஆல்ரெடி 4 பொண்ணுங்களோட பேரை எழுதி வச்சிருக்கு. அதைத்தான் பாக்குறான். இப்பதான் ஓரளவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இந்த மாதிரி பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து இவங்க கிட்ட விட்டுட்டு இவன் அவங்க உயிருக்கு ஏத்த விலையை வாங்கிட்டு போயிடுறான். இது மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு இப்படி பண்ணிருக்கான் போல. கட் பண்ண அடுத்த சீன்ல எல்லாருமே வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப காதுல ஹெட்செட் மாட்டிக்கிட்டு வேலை செய்யற லக்ஸ் கஞ்சா செடியை வெட்டுறேன்னு கையை வெட்டிக்கிறான். ஆனா அவளுக்கு சுத்தமா வழியே தெரியல. பக்கத்துல இருக்கிற டெஸ்டி, ஏ லக்ஸ் உன் கையில ரத்தம் வருது பாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் லக்ஸுக்கு தெரியுது. அவளும் சிரிச்சுக்கிட்டே, ஓ ஓகே ஓகே பயப்படாத, இது யூஸ்வலா நடக்கிறதா, எனக்கு ரொம்ப ரேரான ஒரு நோய் இருக்கு, எனக்கு உடம்புல என்ன காயம் ஏற்பட்டாலும் வழியே தெரியாது, இது ஒரு வரவும் கூட சாபமும் கூட, சின்ன வயசுல அடிபட்டு எனக்கு தாட உடஞ்சும் கூட எனக்கு சுத்தமா வழியே தெரியல, ஆனா என்ன ஒருத்தன் ஏமாத்திட்டு போனப்ப மனசளவுல ரொம்பவே வலிச்சிச்சு, அப்பதான் வலினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அப்படின்னு சொல்றா. இப்ப எல்லாருமே அவங்கவுங்க பேரண்ட்ஸ பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் டஸ்டியும், என்னோட அம்மா வீட்டு வேலைக்காரங்க, அதோட என்னோட அப்பா அப்படின்னு ஏதோ சொல்ல வந்துட்டு நான் அதை பத்தி பேச விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறா. அதோட ஹீரோயினும், என்னோட அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் மனசை ஒத்து போகாதனால பிரிஞ்சு போயிட்டாங்க, என்னையும் வேணாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப பெரிய சோகத்தை ரொம்பவே கேஷுவலா சொல்றா. இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது, சரி மோனாவுக்கு எவ்வளவு வயசு இருக்கும் அப்படின்னு லக்ஸ் கேக்குறா. இப்படி கதை அடிச்சுக்கிட்டே வேலை செய்யறாங்க. அடுத்ததா துருதுருன்னு இருக்கிற ஹாரியட்டும் ஜன்னல்ல ஒட்டி இருக்கிற அந்த பேப்பர் எல்லாத்தையுமே கிழிச்சு போடுறா. அதோட இப்ப நல்லா வெளிச்சம் அடிக்குது அப்படின்னு சொல்றா. அதுக்கு காண்டான ஜூலியாவும், தேவையில்லாத வேலை பண்ணாத, இதனால நிறைய பிரச்சனை கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜூலி அப்படி சொல்லி வாயை மூடல, அதுக்குள்ள பிரச்சனை பல்ல கட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. அதாவது மோனா எப்படி வேலை செய்றாங்க அப்படிங்கறத கவனிக்கிறதுக்காக இங்க வந்திருக்கா. குழந்தைகளே என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கிறா. கீரன் கொஞ்சம் பயந்து சுவான் அப்படிங்கிறதுனால மோனாவை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்க, அப்ப வேலை எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது ஹாரிட் பக்கத்துல இருக்கிற அந்த பேப்பரை பார்த்துட்டு, எம்மா தான் இந்த பேப்பரை கிழிச்சிருக்கா அப்படின்னு. எம்மா இந்த ரூம் இருட்டா இருக்குன்னு தெரியும், பட் என்ன செய்யறது, நம்மளோட சேஃப்டிக்காக தான் இந்த பேப்பரை ஒட்டி வச்சிருக்கோம். சரி பரவாயில்ல, எல்லாத்தையும் கிழிச்சு போடுங்க அப்படின்னு ரொம்ப கேஷுவலா பேசுற மாதிரி சொல்றான். அப்ப உடனே இந்த பேப்பரை உண்மையாலுமே கிழிச்சு போட்ட ஹாரியட்டும், ஏய் சூப்பர் அப்படின்னு ஜன்னல்ல இருக்கிற மொத்த பேப்பருமே கிழிச்சு போடுறா. இவ்வளவு நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்த மோனாவும் ஹீரன் கிட்ட, சரிமா என்னோட வீட்டுக்கு நாளைக்கு வா, நியூஸ் பேப்பரும் டூல்ஸும் தரேன், மறுபடியும் பழைய மாதிரி ஜன்னல்ல எல்லா பேப்பருமே ஒட்டி மறைச்சிடு அப்படின்னு சொல்றா. தப்பு பண்ணது ஒருத்தி, தண்டனை அனுபவிக்கிறது வேற ஒருத்தி. சரி எல்லாருமே வேலையை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு மோனாவும் போயிடுறா. அப்ப ரூம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த எல்லாருமே ஹாரியட் மேல சம காண்டாயிட்டாங்க. வெளியில வந்த மோனாவும் காட்டுக்குள்ள ஸ்லோ மோஷன்ல நடந்து போய்கிட்டு இருக்க, அதே சமயத்துல காட்டுக்குள்ள விறகு வெட்டிக்கிட்டு இருக்கிற மோனாவோட பையன் தூரத்துல ஏதோ வினோதமா தெரியுற மாதிரி ஃபீல் பண்றான். அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல அடுத்த நாள் காலையில ஹீரன் மோனாவோட வீட்டுக்கு நியூஸ் பேப்பரை வாங்குறதுக்காக போறா, ஏன்னா கண்ணாடியில ஒட்டுறதுக்காக. அப்ப ஹாரியட்டும், இரியம்மா நானும் வரேன் அப்படின்னு ஹீரன் கிட்ட சொல்ல, அதுக்கு ஹீரனோ, மரியாதை இப்ப உன்னோட வேலையை மட்டும் பாரு, தேவையில்லாம என்ன கெட்ட வார்த்தை பேச வைக்காத, நீ செஞ்ச தப்புக்கு நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன், இது சொல்ல வேண்டியதானே, பேப்பரை கிழிச்சது நீ தானே, அமுக்குன்னு மாதிரி உட்காந்துருந்தேல, அப்புறம் இப்ப மட்டும் வந்து நல்ல மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, உன்னெல்லாம் நம்பவே கூடாது அப்படின்னு திட்டுறா. அதுக்கு ஹாரியட்டும், ஏய் பேபி இதெல்லாம் ஜஸ்ட் கேஷுவலா எடுத்துக்க அப்படின்னு விளையாடுறா. இப்படி பேசிக்கிட்டே ரெண்டு பேருமே மோனாவோட வீட்டுக்கு போறாங்க. அப்ப மோனாவோட வீட்டுக்குள்ள வந்து ஹீரனி ஹாரியட்டையும், வாங்க வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரனை மட்டும் நியூஸ் பேப்பர் இருக்கிற அந்த பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறா. ஹாரியட் மட்டும் ஹால்லே உட்காந்துக்கிட்டு இருக்க. இப்ப ஒரே சமயத்துல கீழே நியூஸ் பேப்பர் எடுக்க போன ஹீரனோட சீனையும் மேல ஹால்ல ஹாரியட்டோட சீனையும் காட்டுறாங்க. இங்க கீழே ஹீரனும் மோனா கிட்ட நேற்று நடந்ததுக்கு சாரி அப்படி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு மோனாவும், இது ஒன்னும் அவ்வளவு பெரிய குத்தம் கிடையாதுமா அப்படின்னு சொல்றா. அதே சமயத்துல மேல துருதுருன்னு இருக்கிற ஹாரியட்டும் அந்த வீட்டோட அலமாரி கஃபோர்டு அப்படின்னு எல்லாத்துலயும் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கா. அவளோட நோண்டிக்கையை வச்சுக்கிட்டு சும்மாவே இருக்க மாட்டா. அதே டைம்ல கீழே போன ஹீரன் கிட்ட, நம்ம செய்யற வேலைக்கு நம்பிக்கை தான் முக்கியம், சரி அதை விட எதுக்காக இங்க வந்த அப்படின்னு ஹீரன் கிட்ட கேக்குறா. அதுக்கு ஹீரனும், வாழ்க்கையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு மோனாவும், உன்னை பார்க்கும் போது சின்ன வயசுல என்னையே பார்த்த மாதிரி இருக்கு, இலகன மனசு, நேர்மையானவளா இருக்கா அப்படின்னு சொல்றா. அப்ப மோனா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ஹீரனுக்கு ஒரு மாதிரி கேராக ஆரம்பிக்குது, ஏதோ ஹீரனை வசியம் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப மேல நோட்டிக்கையை வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே எடுத்து பாத்துக்கிட்டு இருந்த ஹாரியட் ஒரு கண்ணாடி சேர்ல இருக்கிற சிவப்பு கலர் கஞ்சாவை கண்டுபிடிக்கிறா. அதுல ஒரு கஞ்சாவதையை மட்டும் எடுத்து ஒளிச்சு வச்சுக்க, அந்த டைம்னு பார்த்து மோனோட ஃபர்ஸ்ட் பையன் கிறிஸ்டோபர் கீழே இறங்கி வரான். ஹாரியட்டையும் கவனிக்கிறான், ஆனா அவன் அலமரியை நோண்டதை கவனிக்கலாம், அதனால அவனும் அங்கிருந்து போயிடறான். அப்படியே அடுத்த சீன்ல ஹீரோயின் மோனோட வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்த பேப்பர் எல்லாத்தையுமே ஜன்னல்ல கம் ஊத்தி ஓட்ட, தப்பு செஞ்ச ஹாரியட் இதை பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படியே அவங்களோட வேலை போய்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. ஆரம்பத்துல ஜேம்ஸ் சொன்ன மாதிரி வேலை 13ல இருந்து 16 மணி நேரம் நடக்குது. அதனால எல்லாருமே செமையா காண்டாகிறாங்க, சொல்லப்போனா ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க. ரொம்ப நேரம் பொறுத்து பொறுத்து பார்த்த லக்ஷம், நம்மளாம் மனுஷங்கப்பா, மிஷின் கிடையாது, நம்மளுக்கு ரெஸ்ட் கண்டிப்பா தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தூங்குறதுக்கு போயிடுறா. கூடவே டெஸ்டிமே கிளம்பி போயிடுறா. இப்பதான் படத்தோட சுவாரஸ்யமான சீனை ஆரம்பிக்க போகுது. அடுத்ததான் ஹாரியட்டும் அவ எடுத்துட்டு வந்த அந்த சிவப்பு கலர் கஞ்சாவதியை ஜூலியா கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் காட்டுறா. அதுக்கு ஹீரோயினும், ஏற்கனவே உன்னால ஒரு வாட்டி மோனா கிட்ட நான் திட்டு வாங்கியிருக்கேன், தேவையில்லாம என்ன எந்த பிரச்சனையும் இழுத்து விடாத அப்படின்னு கோவமா பேசுறா. அதுக்கு ஹாரியட்டும், ஹே ஜில் பேபி இதனால உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சை விதையை பாட்டுல போட்டு அரைக்க ஆரம்பிக்கிறா. அரைச்சிட்டு அந்த விதையை பழைய படத்துல வர மாதிரி சிகரெட் ஸ்மோக்கர்ல போட்டு பத்த வைக்கிறா. பத்த வச்சுட்டு ஒரு வழி வலிச்சதுக்கு அப்புறமா ஹாரியட்டுக்கு சும்மா போத ஜர்ன்னு ஏறுது. சந்தோஷத்துல சிரிக்கிறா. ஆனா அந்த சந்தோஷம் 10 செகண்ட் கூட நினைக்கல. ஹாரியட் உடனே இரும்ப ஆரம்பிக்கிறா. இரும்புறா பயங்கரமா இரும்புறா. பக்கத்துல இருக்கிற ஜூலியா, தண்ணிய கூடி சரியாயிடும் அப்படின்னு சொல்றா. ஹாரியட்டோ நார்மலா இரும்புற மாதிரி தெரியல, ஏதோ ஒலிப்பு வந்தவங்க மூச்சு இழுத்து இழுத்து விடுற மாதிரி இரும்புறா. அதோட அவளுக்கு பேச்சும் வரல. இப்படியே துடிக்க துடிக்க இரும்பிக்கிட்டு இருந்த ஹாரியட் திடீர்னு ரத்த வந்து எடுக்க ஆரம்பிச்சிடறா. ஹீரனுக்கு நெஞ்செல்லாம் பதறுது. வாயிலிருந்து தான் ரத்தம் வருதுன்னு பார்த்தா ஹாரியட்டோட கண்ணு, காது, வாய், மூக்குன்னு எல்லாத்துல இருந்துமே ரத்தமா ஒழுகுது. அதோட ஹாரியட் ஹீரனை பாக்குறா. ஹீரன் கண்ணுக்கே தெரிய மாட்டா. அந்த இடம் மொத்தமாவே ரொம்பவே சிவப்பு கலர்ல மாறின மாதிரி அவளுக்கு தெரியுது. இப்படியே இரும்பிக்கிட்டு இருந்த ஹாரியட் திடீர்னு தரையில விழுந்து துடிதுடிக்கிறான். அப்ப காப்பாத்தலாம் அப்படின்னு போன ஹீரோயின் ஹாரியட்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹாரியட்டோட வாயில இருந்து சிவப்பு கலர்ல ஒரு புகை ஒண்ணு வெளியே வருது. அந்த புகை ஹீரோனோட மூக்கிலுமே ஏறிடுது. அந்த புகையை மொந்த ஹீரனுக்கும் தொண்டை இறுகி பிடிச்சு மூச்சே வர மாட்டேங்குது. அடுத்து ஜூலியாவும், தூங்கிக்கு இருந்த லக்ஸ், டஸ்டி, மோனா, மோனாவோட பசங்க எல்லாருமே ஹெல்ப் கூட்டிட்டு வந்துடுறா. வீட்டுக்குள்ள வந்த மோனாவும் ரொம்பவே கேஷுவலா, இது அவளுக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னே தெரியாது, அவளுக்கு யார் ஹெல்ப் பண்ணீங்கன்னு தெரியாது, முன்னாடி சொன்ன மாதிரி இது எனக்குன்னு ஸ்பெஷலா உருவாக்கப்பட்ட கஞ்சா விதை, எனக்கு தெரியாம அதை யூஸ் பண்ணது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்றா. அப்ப ஜூலியாவும், இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்கறதுக்கு, இப்ப நம்ம என்ன பண்றது, இப்போ எல்லாருமே தூங்குங்க அப்படின்னு ரொம்பவே அசால்ட்டா பதில் சொல்றா. அப்ப பக்கத்துல இருந்த டஸ்டியும் லக்ஸும் அங்கிருந்து பயந்து ஓடி போயிடுறாங்க. மோனாவோட பசங்க ரெண்டு பேரும் ஹாரியட்டோட பாடி தூக்கிட்டு போறாங்க. அதாவது ஹாரியட் இறந்து போயிட்டா. அதோட மோனா சோனாவோட இரண்டாவது பையன் மால்காம் ரத்தக்கரை சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது அவங்க அம்மாவும் அதெல்லாம் நீ ஒன்னும் பண்ண தேவையில்லப்பா எழுந்திருச்சு வா அப்படின்னு திட்டிட்டு கூட்டிட்டு போறாங்க. போகும்போது நல்லா தூங்குகடா கண்ணுங்களா அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி சொல்லிட்டு போறான் மோனா. அடுத்ததா பயந்து போயிருக்கிற ஹீரனும் ஜூலியாவும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடலாமா அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஆனா மலைப்பகுதியா இருக்கிறதுனால நம்ம எங்க போறது, கண்டிப்பா மிருகம் கிட்ட மாட்டிக்குவோம், எங்கேயுமே தப்பிக்க முடியாது, ஜேம்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்கள அவங்களே சமாதானப்படுத்திக்கிறாங்க. அடுத்ததா ஹீரன் தூங்கும் போது படத்தோட ஸ்டார்டிங்ல சுத்து போன ரெண்டு பேரையும் மோனா பழி கொடுக்கிற மாதிரி கனவு வருது. ஆக்சுவலா அந்த 2 செகண்ட் ஷாட்லயே மோனா எப்படிப்பட்டவா அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவ ஒரு சூனியக்காரி, அவதான் தன்னோட தேவைக்காக மத்தவங்களை பழி கொடுத்திருக்கா. அதோட மோனாவை பத்தி படம் போக போக இன்னும் டீடைலா பார்ப்போம். அப்படியே கட் பண்ண அடுத்த சீன்ல காடே ரொம்பவே மயான அமைதியா இருக்கு. அப்ப கஞ்சா இலைய நெருக்க வந்த டெஸ்டி பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருக்க, குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா யாரோ காட்டுக்குள்ள நடந்து வர வேணும் சத்தம் கேக்குது. திடீர்னு பாத்ரூம் கதவை டம்மு டம்முன்னு யாரோ போட்டு இடிக்கிறாங்க. ஆக்சுவலா காட்டுக்குள்ள இருக்கிற மோனாவோட அடியாளங்க தான் டஸ்டி கிட்ட கலாட்டப்படுறாங்க. அப்புறமா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்ததா எல்லாருமே வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரன் மட்டும் ரொம்பவே டல்லா படுத்துக்கிட்டு இலையை நெருக்கிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு மைண்ட்ல ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு. அதோட தூங்கியும் போயிட்டா போல மோனா அவளோட புருஷன் கூட இருக்கிறதும் அவளோட சின்ன பையன் தூரத்துல நின்று சோகமா பாக்குறது அப்படின்னு என்னத்தையும் காட்டுறாங்க. திடீர்னு தூக்கத்துல இருந்து ஹீரனை முழிச்சுக்கிறா ஜூலியா. இப்ப ஹீரனை எழுப்பி நைட்டு டின்னருக்கு மோனாவோட வீட்டுக்கு போனோம், சீக்கிரமா கிளம்புன்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட் லைட்டரை கொடுத்துட்டு போயிடுறான். அடுத்த சீன்ல எல்லாருமே மோனாவோட வீட்டுல நைட் டைம்ல டின்னருக்கு வந்திருக்காங்க. அப்ப ஹீரன் ஹாரியட் செத்து போனதை பத்தி கேக்குறான். அதுக்கு மோனாவும் என்னவா பண்றது, எல்லாம் விதி, அவளோட விதியை அவளே எழுதிக்கிட்டா, துரதிருஷ்டவசமா அவளை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்றான். அப்ப லக்ஷம் அது சரி அவளோட உடம்ப என்ன பண்ணீங்க, அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு மோனாவோட பையனும் அவளை ஒரு சேஃபான இடத்துல தான் வச்சிருக்கோம், அதோட அவ செத்து போயிட்டா அப்படின்னு எப்படி அவ பேரண்ட்ஸ் கிட்ட நாங்க சொல்லுவோம், அவன விண்வெளிக்கு வந்து சாதனையா பண்ணிருக்கா, விவகாரமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கா, இதெல்லாம் சொன்னா அப்புறம் நம்ம மாமியோருக்கு போயிட்டு களி சாப்பிட வேண்டியிருக்கும், அதனால வாயை முடிக்கிட்டு இந்த டின்னரை மட்டும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு மிரட்டுறான். அதோட மோனோட பையன் கிறிஸ்டோபரும் இதுக்கு மேல பேசின உங்களை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு டேபிள போட்டு உடைக்கிறான். திரும்ப திரும்ப ஹீரன் பேசுறதுக்கெல்லாம் மோனா ஏதாவது சொல்லி சப்பா கட்டு கட்டுறா. இப்ப பேச்சு அப்படியே டைவர்ட் பண்றதுக்காக மோனா சோகமா இருக்கிற டஸ்டி கிட்ட சரி உன்னோட சோக கதையை சொல்லு, உன்னோட அப்பா எப்படி செத்தாரு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலா மோனா ஒரு மந்திரவாதி அப்படிங்கிறதுனால யாரோட கடந்த காலத்தை வேணும்னாலும் அவளோட ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். இப்படி கேட்ட உடனே டஸ்டியும் எங்க அப்பா தியேட்டர் வச்சு நடத்தினாரு, அது லாஸ் ஆனதுனால அவர் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு கொன்னுக்கிட்டாரு, அதை சொல்லிட்டு டஸ்டி அங்கிருந்து எழுந்திருச்சு ஓடி போயிடுறா. இது எல்லாத்தையுமே பாத்துக்க இருக்கிற மோனாவோட சின்ன பையனுக்கு நடக்கிறது எதையுமே சுத்தமா பிடிக்காம அங்கிருந்து எழுந்திருச்சு போறான். அதோட டஸ்டியோட ஃப்ரெண்டு லக்ஷம் அங்கிருந்து வந்துடுறா. டஸ்டியை தேடி போறா. ரூமுக்கு வந்து பார்த்தா டஸ்டியோட பேக்க காணோம். அப்போதான் புரியுது அவன் இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போனவனு தான் கிளம்பி இருக்காடுன்னு. பயந்து போன லக்ஷம் ஹீரன் கிட்டையும் மொத்தம் கிட்டையும் நடந்த விஷயத்த சொல்றான். அதனால நம்மளுமே இங்க இருக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போறாங்க. அப்ப மோனா ஓடி போன டஸ்டிய ஏன் வழியில திரும்ப கொண்டு வரேன், நீ நம்ம அடியாளருக்கு ரேடியோல இன்ஃபர்மேஷன் சொல்லி தப்பிச்சு போக ட்ரை பண்ற அந்த மத்த 3 பொண்ணுகளையும் நம்மளோட கேபினுக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றா. கிறிஸ்டோபர் அங்கிருந்து கிளம்புறான். காட்டுக்குள்ள டஸ்டியை தேடிட்டு வந்த மத்த 3 பொண்ணுங்களையும் காட்டுக்குள்ள கண்ணை வச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிற மோனாவோட அடியாளு பாபி அவங்கள பிடிச்சிடறான். இப்ப காட்டுக்குள்ள எங்க போறதுன்னு தெரியாம சுத்தி இருக்கிற டஸ்டி கிட்ட மோனாவோட 2வது பையன் மால்கம் இரு நான் சொல்றது கேளு, இங்க இருந்து நம்மளால தப்பிக்க முடியாது, கிழக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஓடையை கடந்து போனாதான் இங்க இருந்து ஈஸியா தப்பிக்க முடியும் அப்படின்னு டஸ்டிக்கு ஹெல்ப் பண்றான். ஆக்சுவலா இவனுக்கு அவங்க அம்மா பண்ற எந்த ஒரு விஷயமே பிடிக்காது, அதனாலதான் இவன் வேண்டாம் வெறுப்பா அவன் அம்மா கூட இருக்கான். இப்ப அவனுமே இதுதான் நல்ல நேரம் அப்படின்னு தப்பிச்சு போறதுக்கு வந்திருக்கான். இப்படி மால்கோ ஹெல்ப் பண்ணி இருக்கிற அந்த நேரத்துல கிறிஸ்டோபர் இவங்களை தேடி கண்டுபிடிச்சிடறான். உடனே டஸ்டி கிட்ட லைட்டை கொடுத்து தப்பிச்சு ஓட சொல்றான் மால்கோம். கிறிஸ்டோபர் ஓடி வந்தனோட தம்பி ஈவரக்கம் பார்க்காம அடிச்சு போடுறான். கட் பண்ண அடுத்த சில ரொம்பவே கேஷுவலா இருக்கிற மோனா அவளோட கை குலோஸ் இப்பதான் அவுக்குறா. ஏன் இவ்வளவு நாளா இவ கை குலோஸ் போட்டுக்கிட்டு இருந்தான்னா அவ கை நகம் பேய் மாதிரி செம சார்பா இருக்கு. ஆக்சுவலா இவ ஒரு சூனியக்காரி அப்படிங்கிறதுனால தன்னோட சக்தி எல்லாத்தையுமே கைக்குள்ள தான் வச்சிருக்கா. இந்த நகத்தை பார்த்து யாருமே தன்னை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி க்ளோஸ் போட்டு மறைச்சிருக்கா. இப்ப ஒரு சாங்கையும் போட்டு விடுறா. அந்த சாங்கு பேக்ரவுண்ட்லயுமே ஓடிக்கிட்டு இருக்கு. இவனும் தன்னோட மந்திர கத்தி எடுத்து கையில குத்தி டான்ஸ் ஆடுறா. அப்ப காட்டுக்குள்ள ஓடிக்கிற இந்த டஸ்டியோட கை கால் இது எல்லாத்தையுமே யாரோ முறுக்கிக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலா மோனா அவரோட மந்திர சக்தியை வச்சு டஸ்டியை கண்ட்ரோல் பண்றா. இது மாதிரி அவளால யார வேணா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதோட டஸ்டியுமே கீழே விழுந்துடுறா. அதே சமயத்துல கிறிஸ்டோபரும் அவனோட தம்பி மால்கம் கிட்ட போன வாட்டியே தப்பிச்சு போன பாவம் பத்து விட்டோம், ஆனா இந்த தடவை விடுறதா கிடையாது அப்படின்னு கை கால் மண்டையில போட்டு அடி அடி நடிக்கிறான். அடுத்ததா டஸ்டியை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற மோனா டஸ்டியோட கை கால் உடம்பு எல்லாத்தையுமே போட்டு முறுக்குறா. மோனா தன்னோட கை மேல இன்னொரு விரல வச்சு நடக்கிற மாதிரி பண்றா. மோனா எப்படி பண்ண பண்ண மோனாவோட கண்ட்ரோல் இருக்கிற டஸ்டியும் நடந்து எங்கேயும் போய்கிட்டு இருக்கா. மோனா டஸ்டிய இங்க கூட்டிட்டு போறான்னு தெரியல. அதே சமயத்துல கிறிஸ்டோபரும் இதோட உன் கதை முடியுதுடான்னு ஓடி வந்து ஒரே உத உதச்சு அவனை ஸ்பாட்லயே போட்டு தள்ளுறான். அதே சமயத்துல டஸ்டி காடே அலற மாதிரி பயங்கரமா கத்துற அந்த சத்தம் வீட்டுக்குள்ள இருக்கிற ஹீரன், லக்ஸ், அப்புறம் ஜூலியா இவங்க 3 பேருக்கு கேக்குது. ஹீரனும் மத்தவங்களும் பாபியோட துப்பாக்கி முனையில இருக்காங்க அப்படிங்கறதுனால இவங்களால இப்ப எதுவுமே பண்ண முடியல. அப்ப லக்ஸும் தயவு செஞ்சு எங்களை விடு, உங்களோட ஃப்ரெண்டை காப்பாற்று காப்பாத்தணும் அப்படி சொல்றா. அதுக்கு பாபியும் இல்ல முடியாது, உங்களாலும் சரி என்னாலும் சரி இந்த மலையில இருக்கிற யாரையுமே சரி நம்மளால காப்பாற்ற முடியாது, ஏன்னா இந்த மலை மொத்தத்தையுமே மோனா தான் தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கா, அவளை மாரி நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப தப்பிச்சு போக பாக்குற லக்ஸ சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேன் அப்படின்னு கண்ணை திருப்பி மூக்குல அடிச்சு மூக்க உடைச்சிடறான். ஆக்சுவலா லக்ஸுக்கு தான் சுத்தமா வழியே தெரியாதுல, அது தெரியாத லூசு பையன் லக்ஸ் இவ்வளவு உதவங்கி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறத பார்த்து பயந்து போயிடறான். டே குட்டி பையா அவ்வளவுதான் உன்னோட பழமாடா அப்படின்னு பக்கத்துல இருக்கிற சின்ன பொருள் எடுத்து பாபிய சாவுடா சாவுடா அப்படின்னு போட்டு அடிச்சு மயக்கமாக்கிறான். கட் பண்ண அடுத்த சீன்ல டஸ்டியை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிற மோனா கஞ்ச செடியை வச்சு பக்கத்துல மெழுகுவத்தில ஏத்தி வச்சிருக்க ஒரு கூடாரத்துக்கு வர வைக்கிறா. இப்ப மோனா என்ன பண்ண போறான்னா டஸ்டிய தன்னோட கடவுளுக்கு பலி கொடுத்து அது மூலமா தன்னோட சக்தியை அதிகரிச்சுக்க போறா. அதனாலதான் இவ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. டஸ்டியோட கையில கத்தியை கொடுத்து அவளோட வைத்த அவளை கிழிச்சுக்க வைக்கிறா. டஸ்டியே காடைய அதிர்ற மாதிரி அலற மாதிரி கத்துறா. கத்திய சும்மா வயிற்றுக்குள்ள விட்டு அட்டப்பெட்டியா இருக்கிற மாதிரி கிளி கிளின்னு கிழிக்கிறா மோனா. அப்படியே டஸ்டிமே செத்து போயிடறா. அதே சமயத்துல பாபியை அடிச்சு போட்ட ஹீரனும் மத்த ரெண்டு பேரும் இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போலாம் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரன் மட்டும் எனக்கு சாகரத்துல விருப்பம் இல்ல, அதனால டஸ்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு லக்ஸும் என்னோட ஃப்ரெண்ட நான் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கண்ணை எடுத்து புயல் வேகத்துல கிளம்புறா. அடுத்த சீன்ல மால்கோமா அடிச்சு போட்டுட்டு வந்த கிறிஸ்டோபர் அவங்க அம்மா இருக்கிற இடத்துக்கு வந்து இந்த மாதிரி தம்பியை கொண்டுட்டேன் அப்படி சொல்றான். அதுக்கு மோனாவும் போனா போறா விடு அப்படின்னு கேஷுவலா சொல்றான். அடுத்ததான் என்ன பண்றாங்கன்னா முன்னாடி செத்து கிடக்கிற டஸ்டியோட வயிற்றுக்குள்ள இருக்கிற கிட்னி எடுத்து அதை கஞ்சா செடியோட வேர்ல வச்சு தன்னோட கடவுளை வேண்டா. இப்படி பண்றதுனால மோனாவுக்கு சக்தி இன்னும் அதிகமாகவும் அப்படியே சீனையை முடிக்கிறாங்க. அடுத்ததா ஃப்ரெண்ட காணா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு வர மூணு பேரும் தூரத்துல ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை பாக்குறாங்க. அதாவது செத்து போன லக்ஸோட ஃப்ரெண்டு டஸ்டி மரத்துக்கடையில கிடக்குறா. இதை பார்த்து மூணு பேருமே அழுகுறாங்க. அதே சமயத்துல மோனாவுக்கு அவனோட பையன் கிறிஸ்டோபர் வாயில டோப்பை பத்து வைக்கிறது விசிறி விரதன்னு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதோட மோனாவும் கிறிஸ்டோபர் கிட்ட நீ போய் மத்த மூணு பேரையும் உயிரோடையோ இல்ல புனமாவோ புடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்றா. கிறிஸ்டோபரும் இவங்களை கொன்னுலாம்னு விரி பிடிச்சி ஹீரனையும் மத்த ரெண்டு பேருமே தேடி போறான். இனி படத்துல இன்னும் பயங்கரமான சீன்ஸ் எல்லாம் வரப்போகுது. அடுத்ததா ஹீரனும் மத்த ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கும் போது மோனாவோட ரெண்டாவது பையன் அங்கே எழுந்திருச்சு வரான். ஆக்சுவலா இவன் இன்னும் சாகல, அதோட செத்து போன டஸ்டியோட பணத்துக்கு முன்னாடி வந்து மண்டி போட்டு அழுதுகிட்டு இருக்கான். அப்பதான் ஹீரனுக்கு புரியுது இவனும் நல்லவன் தான் போல இங்க மாட்டிக்கிட்டு இருக்கான்னு. ஹீரனும் இவனை நம்பலாம்னு சொல்லிட்டு அவங்கிட்ட போயிட்டு தோல்ல கைய வச்சு ஆறுதல் சொல்றா. ரொம்ப பொறுத்து பொறுத்து பார்த்த மால்கவும் பக்கத்துல இருந்த கோடையில எடுத்து போறான். இப்ப அவனோட அம்மாவை கொள்றதுக்கு அவனை துணிச்சிட்டான். அதே சமயத்துல மலையவே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற மோனா நம்மளோட விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஹீரனையும் மத்த ரெண்டு பேரையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் லக்ஸோட கையில வச்சிருந்த துப்பாக்கியை தூக்கி தூரமா போட்டுடுறா. ரெண்டாவது ஹீரன் லக்ஸ பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறா. மூணாவதா இருக்கிற ஜூலியாவை கீழே இருக்கிற கட்டையை எடுத்து தன்னைத்தானே அடிச்சுக்கிறா. நமக்கு ஏன் இப்படி நடக்குது, யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்றதுன்னு எதுவுமே தெரியல. ஆக்சுவலா இவங்க மூணு பேருக்குமே மோனா ஒரு சூனியக்காரி அப்படிங்கிற விஷயம் தெரியாதுல, அதனால இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப காட்டுக்குள்ள இவங்களை கண்ட்ரோல் பண்ணி இருக்கிற அந்த டைம்ல மோனாவோட பெரிய பையன் கிறிஸ்டோபர் இவங்களை தேடிக்கிட்டு இருக்கான். அப்ப காட்டுக்குள்ள இருந்து வர அந்த சத்தத்தை வச்சு தன்னோட அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டான். சந்தோஷத்திலுமே சிரிக்கிறான். அப்ப பின்னாடி இருந்து ஒளிஞ்சிருந்து வந்த அவனோட தம்பி மால்காம் கையில வச்சு இந்த கோடரியாலேயே முதுகுல ஓங்கி விட்டிடுறான். இதோட இவனும் செத்துருவான்னு பார்த்தா திரும்பி அவனோட தம்பி கூட சண்டை போடுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா காட்டுக்குள்ள அவஸ்தப்பட்டு இருக்கிற மத்த மூணு பேரையுமே காட்டுறாங்க. மோனாவோட கண்ட்ரோல் இருக்கிற ஹீரனோ ஜூலியாவோட கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறா. தனக்கு கஷ்டமான நேரத்துல கூட இருந்த ஃப்ரெண்டு செத்து போயிட்ட சோகத்துல ஹீரனு கதறி அழுதுகிட்டு இருக்கா. இப்ப எந்த பக்கத்துல அண்ணனும் தம்பிங்க ரெண்டு பேருமே அடிச்சுக்கிட்டு கீழே விழுந்து கிடந்தாங்க இல்லையா, அப்ப தம்பி மால்கோமோ வெறியில கோடரி எடுத்து அவனோட அண்ணன் கிறிஸ்டோபரை கழுத்திலே வெட்டிடுறான். கிறிஸ்டோபர் செத்து போனது மோனாவுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆகுது. அப்ப கையில வச்சிருந்த கண்ணாடி ஜார கீழே போட்டு உடைச்சிடறா. அந்த கண்ணாடி ஜாரம் ரெண்டு மூணு பீஸா உடைஞ்சிருது. இப்ப சின்ன வயசுல பையன் கூட விளையாண்டதெல்லாம் நினைச்சு பார்த்து மோனாவும் அழுக. இப்ப ஹீரனும் சரி மோனாவும் சரி அவங்க தங்களுக்கு பிடிச்சவங்கள இழந்துட்டாங்க. இதோட இந்த சீனும் கட் ஆகுது. அப்படியே அடுத்த சீன்ல மோனா தன்னோட ரெண்டு பசங்களும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா ரெண்டாவது பையன் இன்னும் செத்து போகல, அவன் மயக்கத்துல தான் இருக்கான். ஆனா அது மோனாவுக்கு தெரியாதுல. இப்ப ஆத்திரத்தோட உச்சத்துக்கே போன மோனா தன்னோட மொத்த பவருமே யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப மிச்சம் உயிரோட இருக்கிற ரெண்டு பேரையும் சித்திரவதை பண்ணி கொள்றதுக்காக அவங்க வீட்டை நோக்கி வர வைக்க ஆரம்பிக்கிறா. அதோட இது எல்லாமே ஏன் எதுக்கு பண்றா அப்படிங்கிற காரணத்தையும் மோனா சொல்ல ஆரம்பிக்கிறா. இதுக்கு முன்னாடி எங்க அம்மா எங்க பாட்டி இதை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, இப்ப இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியை நாங்க கண்டுபிடிச்சோம், இதுல இருந்து அந்த செடியை நாங்க கண்டுபிடிச்சோம், விவசாயம் பண்ணோம், நிறைய அறுவடை பண்ணோம். ஆனா யாருமே இதை சரியா பயன்படுத்தல. இதை சரியா பயன்படுத்தி நாங்க நிறைய சக்திகளை அடைஞ்சோம். அதுதான் எங்களோட சீக்கிரட்டான பவருக்கு காரணம். ஆனா இப்ப நான் மட்டும் தான் இருக்கேன், என்னோட வம்சத்தையும் அழிச்சிட்டீங்க, என் வம்சத்தை அழிச்சு உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மோனா தன்னோட கையில நெருப்பை பத்த வைக்கிறா. அப்படி வைக்கும் போது ஹீரனோட உடம்பு பத்திக்கிட்டு எரியிற மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது. ஹீரனை வலி தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருக்கா. இந்த இடத்துல நீங்க நோட் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா ஹீரனுக்கு தான் வலிக்குமே தவிர ஹீரனுக்கு பக்கத்துல இருக்கிற லக்ஸுக்கு வலின்றது என்னன்னே சுத்தமா தெரியாது. அதோட மந்திர கத்தி எடுத்து கையை கிழிச்சு ரத்தத்தை வர வைக்கிறா. அப்ப ஹீரனோட உடம்புல கத்திய சுருவன மாதிரி வலிக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிக்கிறா. அப்ப லக்ஸ் ஹீரனோட கையை போயிடுச்சு, இதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மோனாவை கூப்பிட்டு, மோனா வலின்றது மத்தவங்களுக்கு தான் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மோனாவை டேபிள்ல தள்ளி விட்டுறா. அதோட பக்கத்துல இருந்த கோடரி எடுத்து மோனாவோட கையை ஒரே விட்டா விட்டுறா. அப்ப மோனா லக்ஸ தள்ளி விட்டுட்டு என்னையவா கையை விட்டுறா அப்படின்னு மந்திர கத்தி எடுக்கிறா. லக்ஸ கண்ட்ரோல் பண்றா. பக்கத்துல இருக்கிற கத்திய லக்ஸ எடுக்க வச்சு காதுக்குள்ள கத்திய விட்டு மூளை வரைக்கும் குத்தி லக்ஸ கொண்ணுறா. இப்படி லக்ஸ கொண்டுக்கு இருக்கிற அந்த சமயத்துல ஹீரன் மோனாவோட கண்ட்ரோல் இருந்து வெளியில வந்து மோனாவை தள்ளி விட்டு பக்கத்துல உடஞ்சு போன கண்ணாடி ஜாரோட பீஸ் எடுத்து அவளோட ரெண்டாவது கையுமே கொஞ்சம் கொஞ்சமா சதைச்சு விட்டுறா. படத்தோட லாஸ்ட் கிளைமேக்ஸ செம்ம கொடூரமா எடுத்து வச்சிருக்காங்க. கடைசியா தன்னை காப்பாத்தி உயிரை விட்ட லக்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு செத்து போன ஜூலியா கிட்ட போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இப்ப உயிரோட இருக்கிற மோனாவோட ரெண்டாவது பையனும் மோனாவை காப்பாத்தாம செத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். மோனா கையிருந்து போன வழியை விட இப்ப காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லையே அப்படிங்கிற அந்த வழியில துடிதுடித்து அப்படி செத்து போறா. மோனா செத்ததுக்கு அப்புறமா சிவப்பு கலர்ல இருந்த அந்த மந்திர கூடாரம் இப்ப வெள்ளை கலரா மாறிடுது. அதோட காட்டுல இருந்த சாபமும் போன மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலா இன்னும் பணம் முடியல. மோனாவோட அடியலங்க ரெண்டு பேருமே உயிரோட தானே இருக்காங்க. அதுல அடி வாங்கின பாபி சரி இங்க இருந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு ஓடி வரான். அப்ப காட்டோட வெளியில இருக்கிற இன்னொரு பாடி கார்டு கையில இருக்கிற கத்தியால தன்னைத்தானே குட்டிக்கிட்டு செத்து போயிடுறான். அதோட காட்டுல இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு பார்த்த பாபியை மறுபடியும் யாரோ கண்ட்ரோல் பண்றாங்க. அவனும் அப்படியே பேக் சைட்ல நடந்து வரான். டஸ்டியை கொண்டா அந்த கூடாரத்துக்கு வரான். கடைசியில கிளைமேக்ஸ்ல ஒரு தரமான ட்விஸ்டா ஹீரோயின் கொண்டே போட்டுக்கிட்டு பாபியையும் மத்தவங்களையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை ஹீரோயின் மோனா மாதிரி கட்டவளாயிட்டாளா அப்படின்னு பார்த்தா அதான் இல்ல. ஹீரோயின் மோனாவோட கண்ட்ரோல்ல இருந்தா மத்தவங்களையுமே கொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி பண்றா. அதாவது மோனா ஒரு வாட்டி ஒரு சிகரெட் லைட்டர் கொடுத்துருப்பால அவரோட அந்த சிகரெட் லைட்டரை வச்சுதான் மோனாவோட கண்ட்ரோல் இருந்த மத்தவங்களையும் இப்ப ஹீரோயின் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதோட முன்னாடி இருந்த அந்த கஞ்சா மரத்தை ஹீரோயின் கொளுத்தி விட்டுறான். அதை கொளுத்தி விட்டதுமே அதுல இருந்து சிவப்பு கலர் கஞ்சா விதை பத்திக்கிட்டு எரிஞ்சு அதோட புகை பாபியோட மூக்குல ஏறி அவனோட மூக்கு காது வாய் அப்படின்னு எல்லாத்துல இருந்துமே ரத்தமா ஒழுகுது. ஒரு வழியா அந்த காட்டுல இருந்த எல்லாருமே இறந்துடுறாங்க. கடைசியில ஹீரோயினும் மூணாவது ரெண்டாவது பையனும் மட்டும்தான் உயிர் பழைக்கிறாங்க. படம் இதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா கடைசியில மோனாவோட கண்ட்ரோல் இருக்கிற இன்னொருத்தனையுமே ஹீரோன் கண்ட்ரோல் பண்ணி கொள்றா. அது வேற யாரும் இல்ல, வேலைக்கு கூப்பிட்டு வந்த அந்த ஜேம்ஸ் தான். அவன் கிளப்ல புடுங்க கூட ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும் போது அவனோட கை கால் தானாவே முடங்க ஆரம்பிக்குது. அப்ப அவனோட கண்ணை பயங்கரமா விரிச்சு பாக்குறான். கடைசியில அவனுமே இறந்து போற மாதிரி காட்டி அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய் கைஸ்.